காசாவில் இடம்பெற்ற யுத்தத்தில் முக்கியமான தளபதியொருவர் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த தினம் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்திருந்த சாயந்தர அதிகாரி பலியாகியுள்ளதாக தற்பொழுது இஸ்ரேல் படைகள் அறிவித்திருக்கின்றன. கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற தாக்குதலிலேயே பலத்த காயமடைந்திருந்த இந்த தளபதி தற்போது பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த 48 மணித்தியாலத்தில் இறந்த 10வது தளபதியாக இவர் காணப்படுகின்றார். முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் படைகளின் டாங்கிகள் மற்றும் கவச படைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதலில் அந்த டாங்கிகள் கவச வண்டிகள் அந்த இடத்தில் அந்த வண்டிகள் மீது தாக்குதல் நடத்தும் காட்சிகளை அப்பாரே காணொலி பிடித்து வெளியிட்டு இருக்கிறது காசா போர்ப்படைகள். அந்த தாக்குதலில் இந்த படைகளுக்கு பலத்த இழப்புகள் சேதங்கள் ஏற்பட்டிருந்ததை காண முடிகின்றது. தற்பொழுது அவை நியம் என்பதைப் போலவே இந்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. செங்கடலில் வெடித்த கடும் யுத்தம். செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பலை இயக்க வைத்து ஏவன் படைகள் நடத்திய விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் கப்பல்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தாக்குதலை நடத்திய அமைப்பினர் தெரிவித்து இருக்கின்றனர். இந்த அமைப்பினர் ஏவிய பல விமானங்கள் தம்மால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் பாதுகாப்புக்கு துணை நிற்கும் போர்க்கப்பல்கள் அறிவித்திருக்கின்றன. 3 வேகப்படகுகளில் 2 ஏவுகணை தாங்கிய கப்பலும் 1 ஆயுதம் தாங்கிய கப்பலும் வேகமாக தமது சரக்கு கப்பலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய போர்க்கப்பல் தெரிவித்திருக்கின்றது. எனினும் எத்தனை சரக்கு கப்பல்கள் பாதிப்புக்கு உள்ளாகின என்பது தொடர்பாக உடனடியாக தெரிய வரவில்லை என்கிறது அந்த அமைப்பு. விமானங்கள் மூலம் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி ஊற்றாக தாக்கி அளிக்கும் நடவடிக்கையில் குறித்த படையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடலில் பாதுகாப்புக்கு வரும் அத்தனை கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஏமன் படைகள் எச்சரிக்கை விடுத்திருந்தன. அதனையடுத்து பாதுகாப்பு வழங்க நின்ற போர்க்கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. செங்கடல் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பல்நாட்டு படைகளின் பிரசன்னம் அங்கு இருந்தால் மட்டுமே இந்த கப்பல் போக்குவரத்தை தடையின்றி நடத்த முடியும் என அமெரிக்கா பிரித்தானியா கூட்டாகவே அறிவித்திருக்கின்றது. அதனையடுத்து வரும் நாட்களில் கூட்டணி நாடுகள் ஒன்றிணைந்து இந்த கடல் போக்குவரத்தை சீருழைக்காது தொடர்ந்து நடத்திட பாதுகாப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லிபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் மற்றும் குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து லிபனான் போர்ப்படைகள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. கடந்த 24 மணித்தியாலத்தில் இங்கு இடம்பெற்ற தாக்குதலில் பலத்த இழப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் மற்றும் குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகின்றன. தமது மக்கள் வாழ்விடங்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் பீரங்கி சூட்டு தாக்குதலை நடத்தியதை அடுத்து தாங்களும் பதிலடி தாக்குதலை மக்கள் வாழ்விடங்கள் மீது நடத்தியதாக அந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். கிப்புஸ் பகுதி மட்டுமே இந்த பகுதியில் பலமான பாதிப்புக்குள்ளான ஒரு கிராமமாக காணப்படுகின்றது. போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த பகுதி மீது கடுமையான ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தாக்குதலிலேயே இந்த பகுதி பலமான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.